கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பதற்காக யோவான் சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் 25 வசனத்தை ஒருவர் தயவாய் வாசிக்கலாம். அவர்கள் அவனை நோக்கி, நீர் கிறிஸ்துவும் அல்ல, எலியாவும் அல்ல, தீர்க்க தரிசியானவரும் அல்லவென்றால் ஏன் ஞானஸ்நானம் கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். யோவான் 1:25 ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். கர்த்தர் கிறிஸ்து ஞாபகனாகிய யோவான் இயேசு கிறிஸ்துவை குறித்து, நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார் என்று சொல்லி அறிமுகப்படுத்தினார். அன்றைக்கு அந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டிய பிரகாரம் அறியாது இருந்தார்கள். ஆகவே அவர் இவ்விதமாக அவர்களுக்கு அறிமுகம் செய்ய வேண்டியதாக இருந்தது. இதே போலதான் பல வேளைகளில் நமது வாழ்விலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காணப்பட்டாலும் அவரை நாம் அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொள்ளாமல் காணப்படுகிறோம். அவருடைய கிரியைகளை உணர்ந்து கொள்ளாமல் காணப்படுகிறோம். ஆகவே இங்கே சொல்லப்பட்டது போல, நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். ப்ரைஸ் தி லார்ட். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் இருந்தும் அவரை அறிந்து கொள்ளாமல் போய்விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கிரியை செய்தும் அதை உணர்ந்து கொள்ளாமல் இருந்து விடுகிறோம். ஆனால் அவர் நமது வாழ்வில் இருக்கிறார். நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது ஒரு சம்பவத்தை தானியேல் 3:25 பார்க்கலாம். வாசியுங்கள். தானியேல் 3:25. அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4 ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். நேபுகாத்நேச்சார் அக்கினியின் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் 4 பேருக்கும் ஒரு சேதமும் இல்லையே. அதில் 4 நபரை பார்க்கும் பொழுது அவருடைய சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொன்னான். இங்கே ஒரு 4 நபர் ஒருவர், யாரும் அறியாத ஒருவராக அவர்கள் நடுவிலே அக்கினி சூளையிலே உலாவிக் கொண்டிருந்ததை, இந்த சூழ்நிலையிலே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் தேவனை குறித்த விசுவாசத்திற்காக சோதிக்கப்பட்டு அக்கினி சூளையிலே போடப்பட்டிருக்கிறார்கள். ராஜா விசுவாசத்திற்காக வேண்டி நிமிர்ந்து நின்றதற்காக ஏற்கனவே ராஜா அறிவித்திருந்த தண்டனையாகிய அந்த அக்கினி சூளையை மறுபடியும் 7 மடங்கு சூடாக்கி அதிலே இந்த 3 வாலிபர்கள் வாழ்க்கையிலே இப்பொழுது ஜீவ மரண போராட்டம். தான் அறிந்த ஜீவனுள்ள தேவனுக்காக சாட்சியாக நிற்பதா அல்லது உயிரை காப்பாற்றி கொள்ள இந்த ராஜா நிறுத்தியிருக்கிறதான பொற்சிலையை வணங்குவதா? இந்த போராட்டத்திலே இந்த வாலிபர்கள் ஒன்றை தீர்மானிக்கிறார்கள். இன்றைக்கு கண்களுக்கு முன்னே ஒரு பெரிய உருவமாக, ஆனால் நாங்களோ இந்த மக்களெல்லாம் இந்த கண் காணக்கூடிய இந்த உருவத்திற்கு முன்பாக பணிந்து ராஜாவை பிரியப்படுத்தி தங்கள் ஜீவனை காத்து கொள்ளுகிற வேளையிலே, நாங்கள் கண்ணால் காணாத ஒரு தெய்வத்துக்காக நாங்கள் இப்பொழுது எங்கள் ஜீவனையும் கொடுக்க ஆயத்தமாகிறோம். அந்த ஜீவனுள்ள தேவன் இங்கே நடுவிலே இல்லை. யாருடைய கண்களும் காணக்கூடிய ரூபத்திலே அவர் இல்லை. ஆனால் அந்த தேவனை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்கள் மனதில் அவரை திட்டமாக அறிந்திருக்கிறோம். அவர் ஜீவனுள்ள தேவன். இருக்கிற பொற்சிலைக்கு ஜீவன் இல்லை. ஆனால் நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் யார்? ஜீவனுள்ள தெய்வம். இந்த பொற்சிலை கிரியை செய்ய முடியாதது. ஆனால் நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் தப்புவிக்கிற தெய்வம். அல்லேலூயா. இந்த 2 வார்த்தை அவர்கள் சொன்னார்கள். நாங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். எங்கள் தேவன் எங்களை ராஜாவின் கைக்கும்
இந்த அக்கினி சூளைக்கும் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆனால் தப்புவியாமற் போனாலும் நாங்கள் இந்த பொறுச்சலை என்ன செய்ய போறதில்லை, வணங்க போகிறது இல்லை. வல்லவர், ஆனால் ஒருவேளை அவருக்கு ஒரு சித்தம் தோன்றி எங்களை தப்புவிக்காமல் இப்படியே கொல்ல நினைத்து விட்டார் என்றால் கூட நாங்கள் அவரையே சேவிப்போம். அல்லேலூயா. ரொம்ப உறுதியாக இருந்தார்கள். ஆனால் இவர்கள் பேசுகிற அந்த தெய்வத்தை யாரும் காணவில்லை. இவர்களுக்கு இவர்தான் என்று காண்பிக்க கூடியவராக இவர்களுடைய கைக்குள் அவர் இல்லை. ஆனால் அந்த தேவனை விசுவாசித்தார்கள். அந்த காணக்கூடாத தெய்வத்தை மற்றவர்களுக்கு எடுத்து இதுதான், இதை ஒப்பிக்க கூடாத தெய்வத்தை திட்டமாக விசுவாசித்தார்கள். விசுவாசித்து இந்த தேவனுக்காக எந்த பாடுகளை அனுபவிக்கலாம் என்று சொல்லி துணிந்து நின்றார்கள். அதன் காரணமாய் ராஜாவுக்கு கடும் கோபம் உண்டாகி 7 மடங்கு தீச்சூளையை மறுபடியும் சூடாக்க சொல்லி அங்கே இவர்களை தூக்கி கொண்டு போட்டார்கள். கட்டுண்டவர்களாக 3 பேரும் அக்னி சூளையிலே தூக்கி வீசப்படுகிறார்கள். திடீரென்று ராஜா பார்த்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய மந்திரிமாரிடத்திலே கேட்கிறார், நாம் 3 எத்தனை பேரை அக்னியிலே போட்டோம்? அவள் சொல்ல, ராஜா 3 பேர் தான், சரிதான், 3 பேரை தான் போட்டோம். ஆனால் இப்பொழுது 4 பேர் உலாவி கொண்டிருக்கிறார்களே, நம் கட்டுண்டவர்களாக போட்டோமே, அவள் விடுதலையாய் உலாவி கொண்டிருக்கிறார்களே இல்லையே. இந்த 4ஆம் நபர் ஒருவர், அவரை பார்ப்பதற்கு தேவகுமாரனை போல் இருக்கிறதே. அல்லேலூயா. இது ராஜாவுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை. நமக்காக அக்னி சூளையின் நடுவே நடக்க, நம்மோடு நடக்க ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. அவரை உலகத்துக்கு ஒருவேளை படத்தில் எடுத்து காண்பிக்க முடியவில்லையா இருக்கலாம், சிலை வடிவில் காண்பித்து இவர்தான் என்று சொல்ல முடியவில்லை. ஆனால் அவரை விசுவாசித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல அறிக்கை பண்ணுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சோதனைகள் வேதனைகள் வரும் பொழுது அந்த வேதனைகளின் நடுவிலே நாம் அறியாத ஒருவராய் நம் நடுவிலே நம்மோடு கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் யோவான் சொன்ன, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் நாம் அறியாதவராய் ஆனால் நம்மோடு கூடவே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பல வேளைகளிலே நாம் அறிந்து கொள்ளவில்லை, ஆனால் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு ராஜாவுடைய கண்களுக்கு அது புலப்பட்டது. அவன் உடனே ஓடி வந்து விட்டான். புத்திரரே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவே, தயவு செய்து வெளியே வாருங்கள் என்று ராஜா வந்து கூப்பிடுகிறான். அல்லேலூயா. அவர்கள் வெளியே வந்தார்கள். அவர்கள் மேல் அக்கினியின் மனம் கூட என்ன செய்யவில்லை, வீசவில்லை. 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கப்பட்ட அக்கினி சூளையின் நடுவிலே அவர்களை கொண்டு போட போனவர்கள் கூட அக்கினியின் வேகம் தாங்காமல் வெளியில் வைத்தே செத்து போனார்கள். அப்படிப்பட்ட கடுமையான அக்கினி சூளையின் நடுவிலே நாம் அறியாத ஒருவராய் நம் நடுவில் உலாவி அந்த அக்னியின் மனம் நம்மிடத்தில் வீசாமல் நம்மை வெளியே கொண்டு வருகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை யார் சில நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அறியாத ஒருவர், உங்கள் கண்ணால் காணாத காணக்கூடாத தேவன் உங்கள் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் வீட்டிலே சில பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கலாம், உங்கள் வேலை ஸ்தலத்திலே சில பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நீங்கள் வாழுகிறது நிமித்தம், சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு சத்தியத்தின் வழியில் உத்தமர்களாய் நடக்கிறது நிமித்தமாக பல உபத்திரவங்களையும் பல கஷ்டங்களையும் இந்நாட்களில் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் தனித்து விடப்படவில்லை, நீங்கள் கைவிடப்படவில்லை, நீங்கள் உதவியற்றவர்களாக நீங்கள் விட்டுவிடப்படவில்லை. அக்கினி சூளையின் நடுவிலே உலாவின அதே 4ஆம் அவர் தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து உங்கள் நடுவிலே உங்களோடு உலாவி வருகிறார். அல்லேலூயா. ஒரு பொழுதும் பயந்து இயேசுவை மறுதலித்து விடாதிருங்கள். நீங்கள் ஏற்றுக்கொண்டு பின்பற்றுகிற சத்தியத்தை ஒரு பொழுதும் கைவிட்டு பின்வாங்கி போகாதிருங்கள். கர்த்தர் வல்லமை உள்ளவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஒரு ஒரு மனுஷனுக்கு பயந்து சத்தியத்தை மறுதளிக்காதிருங்கள். ஒரு உபத்திரம் வரும் என்று சொல்லி பயங்கள். உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பாடுகளை பட்டிருக்கிறீர்கள்,
எத்தனையோ வேதனைகளை வழி கடந்து வந்திருக்கிறீர்கள். அப்பொழுதெல்லாம் மனுஷர்கள் உங்களுக்கு என்ன செய்தார்கள்? மனுஷர் உங்களை கைவிட்டார்கள், வேடிக்கை பார்த்தார்கள், சில ஐயோ பாவம் என்று சொல்லிவிட்டு எட்ட ஒதுங்கி போனார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னை கைவிடவில்லை. அப்படியெல்லாம் உலகத்தில் பாடுபட்ட வேளையிலே உன்னை கைவிடாத தெய்வம் இவர். அவருக்காக நீ பாடுபடுகிற இந்த நாட்களிலே அவர் உன்னை அழையாத தெய்வனாக நீ கூப்பிடாவிட்டாலும் அவருக்காக நீ பாடுகள் அனுபவிக்கும் பொழுது அந்த அக்கினி சூளையின் நடுவிலே அவர் நிச்சயம் உங்களோடு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் அல்லாஹ். சொல்லா நீங்க நினைக்கலாம், நான் இவ்வளவு பாடுபடுகிறேனே, யார் எனக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள், யார் என்னை விசாரித்தார்கள், என் வீட்டுக்குள்ளே நான் அனுபவிக்கிற துன்பத்துக்கு ஒரு அளவே இல்லை, இந்த வீட்டை விட்டு ஓடிவிடலாமா என்று தோன்றுகிறது, தற்கொலை செய்து விடலாமா என்று தோன்றுகிறது, ஐயோ இது என்ன, இந்த மாதிரி நல்ல காரியத்தை கூட புரிந்து கொள்ளாமல் என்னை போட்டு இம்சைப்படுத்துகிறார்களே, என் சொந்த கணவன் என்னை கஷ்டப்படுத்துகிறாரே, என் மனைவி என்னை புரிந்து கொள்ளாமல் வித்தியாசமாய் நடந்து கொள்கிறாளே, என் உறவினர்கள் என்னை பகிக்கிறார்களே என்று வேதனையோடு இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்கள் உள்ளத்தில் முதலாவது உறுதி கொள்ளுங்கள், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோடு நாலாம் நபராக அக்னி நடுவில் நடந்த அதே கர்த்தர் இன்று உன் நடுவில் நடந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீக்கிரமாய் நேபுகாத்நேச்சாருடைய கண்கள் திறந்தது போல உன் வீட்டாருடைய கண்களும் திறக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். நேபுகாத்நேச்சாருடைய கண்கள் திறக்கப்பட்டது போல சீக்கிரமாய் திறக்கப்படும். அது வரைக்கும் நீ இந்த அக்னியிலே நடக்க வேண்டும். ஆனால் இந்த அக்னி உன் பேரில் பற்றாது. ஹல்லேலூயா. இந்த அக்னியின் மனம் உன் பேரில் வீசாது. உன் தலையில் இருக்கிற முடி வரைக்கும் இந்த அக்னி உன்னை சேதப்படுத்த போவதில்லை. பிரைஸ் தி லார்ட். அந்த நாலா நபர் தேவகுமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் நடுவிலே உன்னோடு கூட கரம் பற்றி உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அழுது கொண்டிருக்கிற மகளே, உன்னுடைய அழுகையை உன்னை விட்டு மாற்று. நீ கர்த்தர்க்காக பாடுபடும் பொழுது, பரலோ ராஜ்யத்து நிமித்தம் நீ பாடுபடும் பொழுது பைபிள் உனக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நீ ஏன் அழ வேண்டும்? இது அழுவதற்கான விஷயமா? நீ அக்கினி சூளையில் நடக்கும் பொழுது வெந்து போகாமல் உன்னை பாதுகாக்க உன் இயேசுவே உன்னோடு இருக்கும் பொழுது உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆமேன். என் நிமித்தம் பாடுபட்டால் நீங்க என்ன செய்யக்கூடாது? அழக்கூடாது. பரலோ ராஜ்யத்து நிமித்தம் பாடுபட்டால் நீங்கள் அழக்கூடாது. நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கிறது. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் ஆரம்பத்திலே தாங்கள் அறிந்த சத்தியத்துக்காக சாட்சியாய் நின்றபடியினாலே வீட்டிலே அடிக்கப்பட்டவர்கள், வீட்டிலே மிகவும் கஷ்டப்படுத்தப்பட்டவர்கள், கேவலமாய் பேசி நிந்திக்கப்பட்டவர்கள் உண்டு. ஆனால் அவர்கள் பின்வாங்கி சத்தியத்தில் நின்ற காரணத்தினால் இன்றைக்கு இதே சபையில் சாட்சியாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய குடும்பங்கள், உறவினர்கள், குடும்பங்கள் எல்லாம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்ட நபர் அதே போல இன்றைக்கு உங்களை தேவன் அந்த குடும்பத்திலே, அந்த ஏரியாவிலே உங்களை தேவன் சாட்சியாக தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. தேவன் உங்களை இயேசு தமக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார் சொன்னா எவ்வளவு விசேஷம் என்று யோசித்து பாருங்கள். ஏன் உங்களை தெரிந்து கொண்டார்? உங்களுடைய அண்ணனை ஏன் தெரிந்து கொள்ளவில்லை? ஓ தங்கச்சியை தெரிந்து கொள்ளவில்லை? முதலாவதாக உன்னை ஆடு சகித்து நிலைநிற்பா என்று உண்மையில் இயேசு நம்பிக்கையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையில் இயேசு நம்பிக்கை வைத்திருக்கிறார். என் மகள், என் மகன் எந்த பாடுகள் வந்தாலும் அறிந்த சத்தியத்தில் எனக்கு சாட்சியாக நிற்பாள், எனக்கு சாட்சியாக நிற்பான் என்று சொல்லித்தான் முதலாவது உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஸ்திரமாக நின்று இந்த அக்கினி சூளையை கடந்து வரும் பொழுது இன்னும் அநேகர் இயேசுவே தெய்வம், இதுவே சத்தியம் என்று உங்கள் காதுகள் கேட்க உங்கள் குடும்பத்தவரே சொல்லுவார்கள். ஆமேன், ஹல்லேலூயா. எனவே தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்கள் ஆரம்பத்திலே சில பாடுகள் வழியாக கடந்து வர வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் ஒன்றிலும் சோர்ந்து போகாதிருங்கள். முன்வைத்த காலை பின் வைக்காதிருங்கள். கர்த்தரா இயேசுடைய தெரிந்து கொள்ளுதல் நிச்சயம் நிறைவேறும். அவர் உன் கரம் பிடித்து கொண்டு இந்த அக்கினியில் உன்னோடு உலாவி வருகின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்னியினுடைய மனம் கூட வீசாமல் அவர்களை வெளியே கொண்டு வந்தார்.
அவர்கள் முன்னிருந்த உத்தியோகங்களை பார்க்கிலும் அவர்களுக்கு உயர்ந்த உத்தியோகம் கொடுக்கப்பட்டது. ராஜா தன் தவறை உணர்ந்து திருந்திக் கொண்டார். ஜனங்கள் எல்லாரும் இந்த ஜீவனுள்ள தேவனைத்தான் ஆராதிக்க வேண்டும் என்று ராஜா வாய் திறந்து சொன்னான். சகாரியம் நடப்பதற்காகத்தான் இந்த ஏழு மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி இவர்களுக்கு ஒரு பெரிய சோதனையாக வைக்கப்பட்டது. அந்த அக்கினியை கண்டு பயப்படாமல், ஏழு மடங்கு சூட்டை கண்டு பயப்படாமல், ராஜாவின் கோபத்தை கண்டு பயப்படாமல் அவர்கள் தைரியத்தோடு நின்றதுதான் பரலோகத்திலிருந்து இயேசுவை அந்த அக்கினிக்குள் இறக்கி கொண்டு வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர்கள் மட்டும் உள்ளே கால் வைக்க அவர்கள் தயங்கி முடியாது. நேபுகாத்நேச்சாருடைய கண்கள் அந்த காட்சியை கண்டிருக்க முடியாது. அவன் மனம் திரும்பியிருக்க முடியாது. அந்த ஜனங்கள் மனம் திரும்பியிருக்க முடியாது. ஆனால் இவர்கள் தங்களுடைய சுயத்தை வருத்தவர்களாக, இந்த பாடுகளுக்கு நாங்கள் ஆளாகின்றோம் என்று தைரியமாக காலெடுத்து வைத்தார்கள். பாருங்கள், இவர்கள் காலெடுத்து வைத்த உடனேதான் பரலோகம் திறக்கப்பட்டது. இயேசு தீச்சுளையில் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. இன்று காத்திருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் சிலருக்கு வெளிப்படும்படி விரும்புகிறார். தான் இரட்சகர் ஆண்டவர் என்பதை இயேசு வெளிப்படுத்தும்படி விரும்புகின்றார். எப்படி வெளிப்படுத்த வேண்டும்? பெரிய பெரிய நபர்கள் எப்படி இயேசுதான் தெய்வம் என்று காண வேண்டும்? நீ சில அக்கினி சூளையிலே அதற்காக இறங்கி செல்ல வேண்டியது அவசியமா இருக்கிறது. அமேன். நீ காலை எடுத்து வைப்பாயா வைக்க மாட்டாயா என்பதில் தான் அங்கே அற்புதம் நடக்குமா நடக்கவில்லையா என்பது இருக்கிறது. அங்கே இயேசு வெளிப்பட முடியுமா வெளிப்பட முடியுமா முடியாதா என்று சொல்லுகிறது இருக்கிறது. நேபுகாத்நேச்சார் போன்றவருடைய கண்கள் திறக்க வாய்ப்பு உண்டா? இருக்கிற இந்த அக்கினி சூளையிலே காலை வைக்க போகிறாயா இல்லையா என்பதை வைத்து தான் தீர்மானிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒருமுறை உபத்திரவப்படுத்துகிறவர்கள் கிறிஸ்துவின் மக்களை உபத்திரவப்படுத்துவதற்கு இப்படியாய் ஒன்றை தெரிந்து கொண்டார்கள். கடுமையான குளிர்காலத்திலே கட்டளை இட்டுக் கொண்டிருந்தார்கள். அதில் இறங்கினால் மரணம்தான் மீதி. அப்படி கட்டாயப்படுத்தப்பட்ட வேளையிலே பலர் அதில் இறங்கி அதில் இறங்காமல் இயேசுவை மறுதளித்து அவர்கள் தங்களை காப்பாற்றி கொண்டு போய்விட்டார்கள். சிலர் துணிந்து இயேசு போதும் என்று சொல்லி அந்த உரைப்பணியில் இறங்கி செத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது திடீரென்று ஒரு மனிதன் வருகிறான். அவன் கிட்ட வந்து நிற்கிறான். நின்றுவிட்டு அவர்கள் சொன்ன வார்த்தையின்படி சொல்லி இயேசுவை மறுதளிக்க வேண்டும், மறுதளித்து விட்டு போக வேண்டும். இப்பொழுது இவன் வந்து நிற்கிறான். காலை லேசாக வைத்து பார்க்கிறான். கடுமையான குளிர், உள்ளே போனால் மிஞ்சி வராது. அப்படியே ஒரு நிமிஷம் திரும்ப காலை எடுத்து கொள்ளுகிறான். திரும்ப காலை அப்படி வைக்கிறான், காலை எடுத்து கொள்ளுகிறான். இப்படியே ரெண்டு மூன்று தடவை இவன் காலை வைக்கிறதும் காலை எடுக்கிறதுமாக இருக்கும் பொழுது இதை நின்று நடத்தி கொண்டிருந்த ஒரு பெரிய இராணுவருடைய கண்களை தேவன் திறந்தார். அவர் பார்க்கிறார், இவன் உள்ளே காலெடுத்து வைக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு கிரீடம் இவனுக்கு மேலாக இறங்கி வருகிறது. இவன் காலை திரும்ப வெளியெடுத்தோன்னு அந்த கிரீடம் மறுபடியும் மேலே போய்விடுகிறது. திரும்ப இவன் காலை வைக்கும் பொழுது கிரீடம் அவன் தலைக்கு பக்கத்தில் வருகிறது. இவன் காலை எடுத்தோன்னு திரும்ப கிரீடம் மேலே போகிறது. இவன் இப்படியே செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இராணுவ தலைவன் சத்தம் போட்டானா, எனக்கு இயேசு வேண்டும், எனக்கு அந்த கிரீடம் வேண்டும் என்று சொல்லி சத்தம் போட்டு கொண்டு அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டானாம். அல்லேலூயா. பாருங்கள், சில பக்தர்கள் என்மை என்னதென்று புரியாமல் இருந்து விடுகிறது. அதுதான் சங்கடமான விஷயம். அவருடைய கண்கள் திறக்கப்படாமல் போய்விடுகின்றது. இன்றைக்கு நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? ஒரு பெரிய தீச்சூளையோ உங்களுக்கு வைக்கப்படவில்லை. ஆனால் குடும்பத்தில் சில ரசிக்க முடியாத சில வார்த்தைகள் கேட்கின்ற ஒரு உபத்திரவம், அல்லது சில நன்மைகள் தடைபட்டிருக்கின்ற சில உபத்திரவம், சிலரால் மோசமாய் நடத்தப்படுகின்ற, இல் ட்ரீட் பண்ணப்படுகின்ற சில அனுபவங்கள் இவைகள்தான். இது பெரிய தீச்சூளையும் அல்ல, பெரிய உறைபனி கிடங்கும் அல்ல. அன்பானவர்களே, இந்த சின்ன விஷயத்திலே இயேசுவை ஆமா பின்பற்றலாமா என்று நாம இப்படியே தயங்கிக் கொண்டிருந்தோம் என்றால் அர்த்தம் என்ன? நம்ம என்ன, நமக்கு என்ன மரணமா வந்திருக்கிறது, அல்லது வேற இப்பொழுது நான் சொன்னது போல உள்ள போராட்டங்களா வந்திருக்கிறது? இதில் 100% கூட வரவில்லை. ஆனாலும் பலருடைய உள்ளங்கள் அலைமோதி கொண்டிருக்கிறது. இயேசுவை பின்பற்ற கிரயம் கொடுக்க
நீங்கள் யோசனை பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். இந்த பகல் வேளையில் கர்த்தருக்காக கர்த்தருடைய சத்தியத்துக்காக புறப்பட்ட நீ ஒரு பொழுதும் பின்வலித்து போகாதே. ஹல்லேலூயா. தயங்காதே, மனம் கலங்காதே, அந்த விஷயத்தை ஒரு பெரிய இஷ்யூவாக நினைக்காதே. இயேசு என்னை அழைத்தார், இயேசுடைய வழியிலே நான் சொல்லுகிறேன். அக்கினி சூளையா இருந்தா என்ன, இன்னொரு உபத்திரவமாக இருந்தால் என்ன, இயேசு பார்த்து கொள்வார் என்று சொல்லி தைரியத்தோடு இயேசுக்காக நில்லுங்கள். அப்பற்றுவார், சிலருடைய கண்களை இயேசு அற்புதமாய் திறப்பார். ஹல்லேலூயா. இது தேவனுடைய ஒரு பெரிய திட்டம். எனவே அக்கினி சூளையிலே பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்தவ ஜீவியோ சௌபாக்கிய ஜீவியோ, கிறிஸ்துவின் மக்களுக்கோ ஆனந்த ஜீவியோ. காரிருள் பாரினில் பதனிடும் வேளையில் ராஜாக்கள் நேதாக்கள் சத்துருக்கள் ஆகையில், காரிருள் பாரினில் பதனிடும் வேளையில் ராஜாக்கள் நேதாக்கள் சத்துருக்கள் ஆகையில், கிறிஸ்தவ ஜீவியோ சௌபாக்கிய ஜீவியோ, கிறிஸ்துவின் மக்களுக்கோ ஆனந்த பாக்கியோ. கிறிஸ்தவ ஜீவியோ சௌபாக்கிய ஜீவியோ, கிறிஸ்துவின் மக்கள்கேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்தவ ஜீவியம் எப்பொழுதும் நமக்கு கிடைத்த சௌபாக்கிய ஜீவியம். ஹல்லேலூயா. யாரும் கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஒரு அம்சத்தை ஆகிலும் உலகத்தில் உள்ள ஒரு மிரட்டலுக்காக, உலகத்தில் உள்ள ஒரு பயத்துக்காக விட்டுவிடாதிருங்கள். Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். இரண்டாவது ஒரு சம்பவத்தை நாம் தியானிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 6:47 தொடங்கி 51 வரைக்கும் வாசிக்கலாம். சாயங்காலமான போது படவு நடுக்கடலில் இருந்தது, அவரோ கரையிலே தனிமையா இருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4 ஜாமத்தில் கடலின் மேல் நடந்துறவர் போல் காணப்பட்டார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது, அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீஷர்களை அனுப்பி வைத்த பொழுது அவர்கள் ஒரு பயணம் புறப்பட்டார்கள். அங்கு நடுக்கடலில் அந்த பயணம் படகு வந்த பொழுது திடீரென்று நடுக்கடலிலே எதிர்காற்று வீசி தண்டு வலிக்கிறதுக்கு மிகவும் வருத்தப்பட்டு அவர்கள் மிகவும் சிரமப்பட்டு கொண்டு இருந்தார்கள். இவர்கள் இவ்விதமாக சிரமப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று 4 ஜாமத்திலே கடலின் மேல் ஒருவர் நடந்து வந்து அவர்களை கடந்து செல்பவர் போல காணப்பட்டார். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். இயேசு சீஷர்களை அனுப்பிவிட்டு விட்டு கடற்கரையில் இருந்தார். சீஷர்கள் தண்டு வலித்து வந்த பொழுது திடீரென்று கடுமையான எதிர்காற்று, எதிர்காற்றிலே மிக கஷ்டப்பட்டு தண்டு வலித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் முன் செல்ல முடியவில்லை. படகு தத்தளித்து கொண்டிருக்கிறது. கடைசியிலே என்ன நடக்குமோ என்று தெரியாத சூழ்நிலையில் அவர்கள் பயந்து கலங்கி நடுங்கிக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று இயேசுகளை தாண்டி போகிறவர் போல் காணப்படுகிறார். அல்லேலூயா. அறியாத ஒருவர் போல் கடந்து செல்லுகிறார். ப்ரைஸ் தி லார்ட். அறியாத ஒருவர் போல் கடந்து செல்லுகிறார். கடந்து செல்லும் பொழுதும் இவர்கள் உடனே ஏற்கனவே இருக்கிற போராட்டத்தோட இப்போ ஒரு ஆவியும் வந்து போராடுதுன்னு சொல்லி பயந்து 49 எல்லாம் ஆவேசம் என்று எண்ணி என்ன செய்தார்களாம், அலறி இருப்பார்கள். அலறுதல்னா என்னது, சின்ன பிள்ளைகள் ராத்திரி எதா கண்டு பயந்து அலறும் பார்த்துருக்கீங்களா, அலறுதல். இது மாதிரி இந்த போட்டில் இருந்த சீடர்கள்லாம் இப்போ என்ன செய்கிறார்கள், என்ன செய்கிறார்கள்,
அலறுகிறார்கள். எப்படி சீன் இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த பெரிய ஆட்கள்லாம் சேர்ந்து அலறினார்கள்னா எப்படி இருக்கும்? அப்படி அலறுகிறார்கள். யாரை பார்த்து? இயேசுவை சாத்தான் நினைச்சுக்கிட்டாங்க. ஆவே சொன்ன பிசாஸ். கத்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் இயேசுவை யாரு நினைச்சுக்கிட்டாங்க? இப்போ நேர தப்பா நினைச்சுக்கிட்டாங்க. ஏற்கனவே இங்க எங்களுக்கு உயிருக்கு போராடிசம் வந்து எங்களை கடந்து போகுதே என்று சொல்லி இவர்கள் ஆகப்பாடு என்ன செய்து விட்டார்கள்? ரொம்ப பயந்து போனார்கள். இப்படி பயந்திருக்கும் பொழுதுதான் இயேசு அவர்களோடு பேசினார். கத்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. இது ஆவேசம் அல்ல, இது இயேசு, இது நான் தான், நீங்கள் பயப்படாதிருங்கள் என்றார். உடனே படகு அமைதல் அடைந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கேயும் இந்த போராட்டம் எதற்காக வந்தது, ஏன், என்ன நடந்தது? ஆச்சரியமாக இருக்கிறது. இயேசுவர்கள் கூடவே வந்திருக்கலாம். அவர் சொன்னார், நீங்கள் போங்கள் என்று சொல்லி அவர் அங்கே தனித்து உட்கார்ந்து ஜோமணி கொண்டிருக்கிறார். அப்போ இதெல்லாம் அவர் ப்ரீ பிளான்டு போல தெரிகிறது. அவர் அங்கே உட்கார்ந்து ஜோமணிட்டு இவர்கள் போங்கள் என்று சொல்லிவிட்டார். இவர்கள் வருகிறார்கள். வழியிலே எதிர்காற்று, ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள். எதிர்ப்புகள், தடைகள், இதெல்லாம் மிஞ்சி தண்டு வலித்து மிகுந்த வேதனையோடு தத்தளித்து ஒரு கட்டம் முன்னே போக முடியவில்லையே என்று இருக்கும் பொழுது திடீரென்று வருகிறார். எங்கேயோ இருந்து வந்தவர் ஒரு பயம் காட்டி விட்டார். நேரம் படகுல வந்து ஏறி இருந்தார்னா இந்த கஷ்டம் இருந்திருக்கார். வந்து ஜூன்னு கடந்து போகிற மாதிரி என்ன செய்கிறாரு? காண்பிக்கிறாரு. எல்லாம் அலறி விட்டார்கள். பாவம், அலறி விட்டார்கள். இப்படி அலற வைத்து விட்டு அதுக்கு பிறகு வந்து நான் தான், ஏன் பயப்படுகிற அப்படிங்கிறார். ஆச்சரியமா இருக்கிறது. இவர்கள் தேவனுடைய ஒரு அற்புதத்தை காண வேண்டும் என்றோ அல்லது தன்னை குறித்து சில காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று இப்படி செய்தாரோ நமக்கு தெரியவில்லை. இருந்தாலும் வசனத்திலிருந்து சில ஒன்று, இந்த இயேசு கிறிஸ்து இவர்களை அனுப்பிவிட்டார். அனுப்பினவர் அக்கறையில் அவர் கவலையினமாய் இருந்து விடவில்லை. அல்லேலூயா. அனுப்பினவர்களுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது, தண்டு வலிக்க கஷ்டப்படுகிறார் என்பதை அவர் அங்கிருந்து கவனமாய் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் இவர்களை அனுப்பினவரே இருக்கிறது. ஹலலூயா. கூட தான் ஆள் இல்லையே தவிர அவருடைய மனம் முழுவதும் இங்கதான் இருக்கிறது, இவர்களோடு தான் இருந்து கொண்டிருக்கிறது. கடைசியில ஒரு கட்டத்திலே அவர்கள் தத்தளித்து போகும் பொழுது அவரால் அங்கே இருக்க முடியவில்லை. அவர் புறப்பட்டு வந்து விட்டார். ஹலலூயா. இதுதான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நம்மை ஒரு காரியத்திற்கு அனுப்பினார் என்று சொன்னால் நம்மை ஒரு காரியத்தை செய்வதற்கு நம்மேல் பதிந்திருக்கிறது. Praise the Lord. Hallelujah. அவர் கூட இருக்கிறாரோ தூரத்தில் இருக்கிறாரோ, ஆனா அவருடைய கண்கள் எப்பொழுதும் இந்த நபர் மேல் பதிந்திருக்கிறது. நமக்கு இங்கே ஒரு எதிர்ப்பு உண்டாகிறது, அவருக்கு தெரிகிறது. அலலூயா. இந்த சீடர்கள் எதிர்காற்றிலே அலைவுப்படுவது அனுப்பின இயேசுவுக்கு தெரிந்தது, தெரியாமல் இல்லை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனால் அனுப்பப்பட்டிருக்கிறோம். நீங்கள் ஒரு குடும்பத்திலே ஒரு மனைவியாக அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள், ஒரு வேலை ஸ்தலத்தில் ஒரு எம்ப்ளாயியாக அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள், ஒரு சபையில் ஒரு விசுவாசியாக நீங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள், ஊழியக்காரர்கள் தேவனால் குறிப்பிட்ட இடத்திலே ஊழியம் செய்யும்படி தேவனால் அனுப்பப்பட்டிருக்கிறோம். இந்த அனுப்பப்பட்டிருக்கின்ற அனைவரையும் அனுப்பினவர் கரிசனையோடு பார்த்து கொண்டிருக்கின்றார். எத்தனை பேர் விசுவாசமா எடுத்துக்கொள்ள முடியும்? பாடுகள் எல்லாம் அவருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றன. Praise the Lord. உங்கள் வாழ்க்கை பாதை ஸ்மூத்தாக இல்லை, எதிர்ப்புகள் இருக்கிறது, எதிர்காற்றுகள் இருக்கிறது, நீங்கள் தண்டு வலிப்பது லேசாக இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கின்றீர்கள். அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார், அவருக்கு தெரியுது. Praise the Lord. ஒவ்வொரு நாள் கழிச்சு கூட்டுறது, பொருளாதாரத்தில் எவ்வளவு கஷ்டம், அந்த தண்டு வலிக்கிறது எவ்வளவு கஷ்டம் என்பதை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமென். Praise the Lord. இந்த குடும்பத்தில் ஒரு போதைக்கு அடிமையான ஒரு மகனோடு கூட அல்லது ஒரு போதைக்கு அடிமையான ஒரு கணவனோடு கூட தண்டு வலித்து இந்த பிள்ளைகளை எல்லாம் காப்பாற்றி முன்னே ஒரு நாளை ஓட்டி கடந்து செல்வதென்றால் ஆமென். இன்னும் என்ன கஷ்டத்துக்குள் இருக்கிறீர்கள்?
உங்க தொழிலை நடத்தி கொண்டு போக என்ன கஷ்டப்படுகிறீர்கள், அந்த தொழிலை உங்களுக்கு தந்த அவருக்கு தெரியும். அவர் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார், எல்லாம் அறிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள், கஷ்டப்படுகிறீர்கள். ஆனால் அந்த ஒரு கட்டம் வரும் பொழுது, கஷ்டப்பட்டு திணறுகின்ற பொழுது அவர் நேரா வந்து விடுகிறார். ஹல்லேலூயா. அவர் வருகிற நேரம் இரவின் நாலாம் சாமம், யாரும் எதிர்பாராத நேரம். ஒரு மனுஷன் வருவான் என்று எதிர்பாராத நேரம் என்று வந்தால் அது பிசாசே ஒழிய வேறொன்றும் இல்லைன்னு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, தீர்மானிச்சிட்டாங்க. இது ஒரு மனுஷனா இருக்கும்னு அவர்கள் என்ன செய்யவே இல்லை, நினைக்கவே முடியல. காரணம், அந்த இரவின் நாலாம் ஜாமத்திலே இப்படி ஒன்று வர வேண்டும், படகுக்கு பக்கத்துல வரணும்னா, அதுவும் கடல் மேல நடந்து வரணும்னா, இது யாராக இருக்க முடியும்? ஐயோ ஆவேசம் என்று அவர்கள் அலறிவிட்டார்கள். இப்படி நினையாத வேளையிலே, எதிர்பாராத நேரத்திலே இப்பொழுது ஒரு உதவி வரும், அல்லது இன்றைக்கு என்னுடைய கஷ்டம் நீங்கும், இந்த சூழ்நிலையில் எனக்கு ஒரு விடுதலை வரும் என்று சற்றும் எதிர்பாராத அந்த நேரத்தில் தான் கர்த்தர் உங்களை சந்திக்கிற நேரமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். நீங்க எதிர்பார்த்த நேரங்கள் எல்லாம் போயிருக்கும், ஆனால் சற்றும் எதிர்பாராத நேரத்திலே அவர் வருவார். அவர் வராமல் இருக்கவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட். உங்களை அனுப்பினவர் அவர் அல்லவா? அவர் சும்மா இருக்கவே மாட்டார். அவர் வருவார், அவர் வருவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மனுஷர்கள் வருவார்கள் என்று நினைத்தால் ஏமாந்து போவோம், ஏமாற்றம் தான் வரும். ஆனால் இயேசு கட்டாயம் என்ன செய்வார், வருவார். இனி எந்த மனுஷனுடைய உதவியும் இங்க முடினி ஒர்க் அவுட் ஆகாது. எந்த மனுஷன் ரெக்கமெண்ட் பண்ணாலும் இனி நடக்காது. அந்த அளவுக்கு சூழ்நிலை மாறிவிட்டது. அப்பொழுது எல்லாம் கைவிடும் பொழுது இயேசு அங்கே வருவார். ஹல்லேலூயா, இயேசு அங்கே வருவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் முடியாதுன்னு வெளியே போகும்போது இயேசு உள்ளே வருவார். ஆமென், ஆமென். ஐயோ நான் முடிஞ்ச அளவு பார்த்துட்டேன், சாரி என்று சொல்லி எல்லாரும் வெளியேறும் பொழுது, பிரைஸ் தி லார்ட், இதான் இயேசுடைய டைமிங், இயேசுடைய வேளை. ஒருவரால் முடியாது என்று சொல்லும் பொழுது இயேசு அங்கே வருவார். ஆமென். வாழ்க்கையில எப்பவும் மறந்து விடக்கூடாது, எந்த விஷயத்திலும் தான் இயேசு அங்கே வருவார். பிரைஸ் தி லார்ட். இந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்க வேண்டும். இயேசு வந்தார். இயேசு வரும்பொழுது இவர்கள் சற்றும் அன்எக்ஸ்பெக்டட், ஒரு எதிர்பார்க்கவே இல்லை. இயேசு இப்படி வருவார்னு ஒன்றும் எதிர்பார்க்கல. உலக பிரகாரமா திங்க் பண்ணாங்க, குழம்பிட்டாங்க, பயந்துட்டாங்க, அலறிட்டாங்க. இந்த இயேசு வந்ததுக்கு இவங்க அலறணுமா? அலற வேண்டிய அவசியமே இல்லை, ஆர்ப்பரிக்க வேண்டிய நேரம். ஆனா இயேசு வந்தது கடல்ல அலறினார்கள், அறியாமையினாலே, அறியாமையினாலே. ஆனால் இயேசு அவர்களோடு பேசினார், அவருடைய கவலை ஆண்டவர் கலக்கத்தை மாற்றினார். அந்த படகிலே இயேசு காலடி எடுத்து வைத்தார், உடனே படகு அமர்ந்து விட்டது. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் என்னை இதை தொடங்க சொன்னார், நான் செய்து கொண்டிருக்கிறேன், ஆனால் எத்தனை தத்தளிப்புகள், எத்தனை எதிர்ப்புகள் என்று வேதனையோடு இன்றைக்கு வந்திருக்கீங்களா? நான் ஜோமணி தானே இந்த பிசினஸை தொடங்கினேன், நான் ஜோமணி தானே இந்த ஊழியத்திற்கு நான் கால் எடுத்து வைத்தேன், ஆண்டவர் எனக்கு கைடன்ஸ் கொடுத்தாரு, சொப்பனத்தில் எனக்கு ஆண்டவர் போ என்று சொன்னாரு, என் உள்ளுணர்விலே கர்த்தர் தெளிவாய் வழிநடத்துதல் கொடுத்தாரு, அதுக்கு பிறகுதானே நான் போக ஆரம்பித்தேன், இந்த சர்ச்சுக்கு தேவன் நடத்தி தானே நான் வந்தேன், கர்த்தர் சொல்லி செய்த இந்த காரியம், இந்த குடும்ப வாழ்க்கையில் நான் பிரவேசித்தது கர்த்தர் எனக்கு தெளிவாய் காட்டித்தானே, இன்னாருடைய கரத்தை நான் பிடித்தேன், ஆனால் என் குடும்பத்தில் ஏன் பிரச்சனைகள் என்று சொல்லி பலவித வேதனைகளுக்குள் நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை நீங்களாக செய்து கொண்ட ஒரு காரியம் என்றால் இவ்வளவு யோசிக்க தேவையில்லை. ஆனால் இது தேவன் திட்டமாய் நடத்தின விஷயம், போங்கள் என்று சொன்னார், நான் செய்தேன். ஆனால் இன்றைக்கு எத்தனை எதிர்ப்புகள், தண்டு வலிக்க முடியவில்லையே, முன்னே கொண்டு செல்ல முடியவில்லையே, என் வாழ்க்கை ஓட்டி செல்ல முடியவில்லையே என்று வேதனையோடு நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் இது தேவன் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக அனுமதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இவர்களுக்கு செய்தது போல ஏன் செய்தார் நமக்கே ஆச்சரியமா இருக்குது. அவர் கூட வந்திருக்கலாமே, இல்லைன்னா அப்படி பிரச்சனை இல்லாம வச்சிருக்கலாமே. ஏனோ தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக, தாம் ஒரு அற்புதத்தை செய்து இவர்களை பிரமிக்க செய்வதற்காக, இவருடைய உள்ளத்திலே தன்னை குறித்து அருமையான சில பாடங்களை கற்றுக் கொடுப்பதற்காக,
தன்னை இன்னும் இவர்கள் அறிந்து கொள்ள செய். ஆனால் ஆச்சரியமாக ஒரு காரியத்துக்காகத்தான் தேவன் இந்த கஷ்டத்தை அனுமதித்திருக்கிறார். ஆமேன். ஒரு அற்புதம் நடக்க போறது. தேவனை நீங்கள் இன்னும் அறிய போகிறீர்கள், தேவனை மகிமைப்படுத்த போகிறீர்கள். ஆகையினாலே இன்றைக்கு இருக்கிற தேவன் சொல்லி நான் செஞ்சேன், வழிகாட்டி நான் செஞ்சேன், ஆனா கஷ்டப்படுறேன்னா பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஏற்ற வேளையில் சந்திப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சந்திப்பை ஆவேசம் என்று கருதாதிருங்கள். கர்த்தருடைய சந்திப்பை வேறொன்று என்று நினைக்காதிருங்கள். கர்த்தர் உங்களை நீங்கள் எதிர்பாராத வேளையிலே சந்திப்பார். ஹல்லேலூயா. அங்கே தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். அவர் அனுப்பின படகுதான், ஆனா அவர் உங்கள் படவில் வருவார். அது வரைக்கும் கொஞ்சம் தத்தளிப்புகள் இருக்கலாம், கொஞ்சம் கொந்தளிப்புகள் இருக்கலாம், ஆனாலும் அவருடைய கண்கள் உண்மையில் பதிந்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எதிர்காற்று வீச, எதிர்ப்போரு பேச, என்னோடு இருப்பவர் பெரியவர். நீரே யாத்திரையில் நீவ படகு நங்கூரம் நீரே, இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவ படகு நங்கூரம் நீரே. இயேசு ராஜா சாரோனின் ரோஜா, உன் கிருபை தந்தாலே போது, என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா, உன் கிருபை தந்தாலே போது, அலையாமல் செல்ல உன் கிருபை முன் செல்ல அருளோ. அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளோ. ஆமென். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நான் நிறுத்தும்படி விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 24 அதிகாரம் 13-16 வரைக்கும் வாசிக்கலாம். அன்றைய தினமே அவர்களில் இரண்டு பேர் எருசலேமுக்கு 7 or 8 miles தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு உயிர்த்தெழுதல் நடந்த நாளிலே இரண்டு சீடர்கள் மிகவும் துக்கத்தோடும் சோர்போடும் நம்பிக்கை இழந்தவர்களாகவும் எருசலேமிலிருந்து தங்கள் சொந்த ஊரான எம்மாவுக்கு நடந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் மிக சோர்ந்து போயிருந்தார்கள். காரணம், அவர்கள் பேச்சிலேயே கீழே தெரிகின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் சொல்லுகின்றார்கள், 21 வசனம், அவர் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 ஆகிறது. இயேசுவை மிக நம்பியிருந்த சீடர்கள், இயேசு இறந்து போய் இன்னைக்கு 3 ஆயிருச்சு, அவங்க இப்போ வார்த்தை என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் தான் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்கிறோம்னு சொல்லலை அவங்க, நாங்கள் நம்பி இருந்தோம். அப்போ பெரிய ஏமாற்றத்துக்குள்ளே இப்போ ஆயிட்டோம், இன்னைக்கு 3 ஆச்சுது, என்ன ஆனாரோ தெரியல. சிலர் அப்படி சொல்லுகிறார்கள், சிலர் இப்படி சொல்லுகிறார்கள். ஆனால் நாங்கள் இப்போ ஆகப்பாடே முழுவதும் தளர்ந்து ஏமாந்து நம்பிக்கை இழந்து எங்கள் சொந்த ஊருக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், போயிட்டு இருக்கிறோம். இதுதான் அவர்களுடைய நிலைமை. இப்படி மிகவும் சோர்ந்தவர்களாய் நம்பிக்கை இழந்தவர்களாய், உண்மையில் இயேசு ஒருபுறம் உயிரோடு எழுந்து விட்டார், ஆனால் உயிர்த்தெழுந்தன பிறகும் இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஒரு தளர்ந்து போய் ஏமாற்றத்தோடு படு சோர்போடு எருசலேமில் சீடர்கள் வீட்டுக்கு நேராக இவர்கள் இருவரும் வெக்கத்தோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி நடந்து கொண்டிருக்கையில் 15 வசனத்திலே பார்க்கிறோம், இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். நல்லா கவனிங்க, எந்த அளவுக்கு இவர்களை சோர்வு ஆட்கொண்டிருக்கிறதுன்னு பாருங்களேன். இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு இவங்களோடு கூட போறாரு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. இவங்க அப்புறம் 16 வசனத்தில் சொல்லியிருக்கு, ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது.
இப்போ அவர் அவளை நோக்கி பேசுகிறார். 17 வசனத்தில் இயேசு பேச ஆரம்பிக்கிறார், நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்ன என்று கேட்டார். அவருக்கு சத்தத்தை கேட்ட பிறகும் இவர்களுக்கு உணர்வு வரல. அவர் கூட நடந்த உணர்வு வரல. அவர் வாய் திறந்து பேசின பிறகு இந்த பேச்சை ஏற்கனவே கேட்டிருக்கிறோமே, இந்த சத்தம் ஏற்கனவே கேட்ட சத்தம் இல்லையா என்று கூட அவர்களுக்கு ஒரு உணர்வு வரல. அவருக்கு பதில் சொல்லுகிறார்கள். அவருக்கு என்ன பதில் சொல்றாங்க, இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவைகளை அறியாதபடி நீர் அந்நியரா இருக்கிறீரோ. எப்படி பாருங்க, அவர் அந்நியரா, இவர்களுக்கு கண் திறக்கள். இப்ப அவர் வந்து கூட நடந்த பிறகும் இவர்களுக்கு உணர்வு வரல, அவர் பேச்சு கொடுத்த பிறகு உணர்வு வரல, இப்ப அவரையே க்வெஸ்சன் பண்ற அளவுல வந்துட்டார்கள். நீர் உங்க உலகத்துல நடக்கிறது ஒன்றும் தெரியாத ஆளா, நீர் எங்கிருந்து வந்திருக்கிறீர் நீர் அப்படின்னு சொல்லி அவரும் திரும்ப கேட்கிறார். 19 எவைகள், அவரும் லேசாக ஆள் இல்லை, அவர் என்ன கேட்கிறாரு, எவைகள். உடனே இவங்க சொல்றாங்க, நசரேனா இயேசுவை குறித்தவைகள், அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கு முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்க தரிசியா இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியின் அதிகாரிகளும் அவரை மரணாக்கினைக்கு உட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு சம்பவித்து இன்று 3 ஆகிறது. பாருங்க, இன்னும் சொல்லுகிறார்கள், எங்கள் கூட்டத்தைச் சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறை நடத்துக்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். பிரமித்தோம், ஆனால் எங்களுக்கு கொஞ்சமாதம் உணர்வு என்ன செய்யல, இன்னும் வரல, இன்னும் எங்க சோர்வுக்குள்ளதான் நாங்க இருக்கிறோம். வீடு நோக்கி என்ன செஞ்சிட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கிறோம். காலையில இவ்வளவு பிரமித்த பிறகும் அடுத்ததும், அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறை நடத்தில் போய் ஸ்திரீகள் சொன்ன, இது நடந்த பிறகும் எங்களுக்கு என்ன வரல, எங்க சோர்வு மாறல, எங்களுக்கு நம்பிக்கையும் வரல, எங்களுக்கு உணர்வும் வரல. நாங்க எங்க போயிட்டு இருக்கோம், எங்க போயிட்டு இருக்கோம், இந்த பிரமிப்பெல்லாம் நடந்த இடத்தை விட்டுக்கிட்டு அந்த சீஷர்களை கூட்டத்தை எல்லாம் விட்டுட்டு நாங்க இப்ப எங்க போயிட்டு இருக்கோம், வருத்தத்தோட போயிட்டு இருக்கோம், வருத்தத்தோட போயிட்டு ரொம்ப கவலையில இருக்கோம் நாங்க. அப்போ அவர் அடுத்து கேட்கிறார், 25 வசனத்தில், தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையோ. ஆரம்பித்து தீர்க்கதரிசிகள் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாத்தையும் குறித்து விவரம் விவரமா பிரசங்கம் பண்ணிட்டே வந்தாராம். வழி நடுக இவ்வளவு நடந்த பிறகும் இந்த சீடர்களுடைய கண்கள் என்ன செய்யவே இல்லையா, நீங்களும் நானும் எவ்வளோ பரவாயில்ல இல்ல பாருங்க. இதை வாசித்து வாசித்து பார்த்தா ஆச்சரியமா இருக்குது. காலையில அங்க பெரிய பிரமிப்பும் கலக்கமும் உண்டாச்சான். ஸ்திரீகள் வந்து சொன்னாகலாம் தூதர்களை கண்டோம்னு, இவங்களும் சேர்ந்தான் பிரமிச்சாகலாம். அப்புறம் அதை போய் திரும்ப போய் சகோதரர்கள் போய் கன்ஃபார்ம் பண்ணி சொன்னாங்களாம், உண்மைதான் அவர் பாடி அங்க இல்லை, அவங்க இதுதான் அவங்க சொன்னெல்லாம் சரிதான்னு. அதுக்கு பிறகும் இவங்க அங்க இருக்காம எங்க போயிட்டு இருக்காங்க, என்ன சொல்லுகிறது இந்த மாதிரி சீடர்களை. கத்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அவரும் பொறுமையோடு வருகிறார். எல்லாம் பிரசங்கம் பண்ணி சொல்லியாச்சு, பிரசங்கத்திலையும் ஈடுபடலை, நல்லா உணர்த்தி பிரசங்கம் சொல்லி குத்தி பிரசங்கம் எல்லாம் பண்ணியாச்சு, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. கடைசியில் பாருங்கள், 28 வசனம், அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர் எல்லா இடத்துலையும் எப்படி தான் காண்பிக்கிறார், அங்கே போகிறது போல காண்பிக்கிறார். காண்பித்தோடனே இவர்கள் சொன்னார்கள், நீர் வாரம் ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணிட்டுல, வந்து எங்கள் வீட்டில் என்ன செய்யும், வந்து தங்கிறோம் என்று சொல்லி கூப்பிடுகிறார்கள். அவர்களோடு அவர் பந்தி இருந்தார். அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார், அவரை அறிந்தார்கள். அல்லேலூயா. என்ன ஆச்சரியம் இது, என்ன, எனக்கு இது படிச்சு படிச்சு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த பெரிய பிரசங்கத்திலே ஒரு சின்ன உணர்வு கூட வரல. பக்கத்துல வர்றது யாரா இருக்கும், இப்படி ஒருத்தர் இதெல்லாம் பேசிட்டு வர்றாரே, இந்த கதையெல்லாம் இவருக்கு எப்படி தெரியும், இப்படி ஒருத்தர் சொல்றாரு, இவ்வளவு தூரம் எங்கள்கிட்ட பேசிட்டு வர்றாரு, ஒரு சின்ன உணர்வு கூட ரெண்டு பேருக்கும் வரவில்லை. ஆனால் இவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்ட உடனே ரெண்டு பேருக்கு என்ன வந்துருச்சான், கண்கள் திறந்து விட்டது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, சில வேளைகளில் தேவனுடைய சமூகம் அவர் கூட வர்றது, அவருடைய இவ்வளவு மோசை முதல் எல்லாம் விவரித்து சொன்னாராம், கதகதையா சொன்னாராம், இவ்வளவு பிரசங்கம் அவரே வந்து பண்றாரு, யாரு, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு.
உயிர்த்தெழுந்த கிறிஸ்து கூட நடந்துகிட்டு இருக்கிறாரு, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இது ரெண்டும் தலையை தொங்க விட்டது தொங்க விட்டது தான். அப்படியே ஊருக்கு போறோம், ரொம்ப சோர்வா இருக்கு, என்ன நடந்துன்னே எங்களுக்கு தெரியல, ஏமாந்து போயிட்டோம், இப்படியே சொல்லி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நடத்திக்கிட்டே இருக்குதுங்க. ரெண்டும் கடைசியில இவர் அப்பம் பிட்ட உடனே ரெண்டு பேருக்கு என்ன ஆச்சுட்டு கண்கள் திறந்தது. ஹலலூயா, என்ன ஆச்சரியம்! அப்ப அப்பம் பிடிக்குதல்னா ஐக்கியம், ஃபெல்லோஷிப். இந்த ஃபெல்லோஷிப்ல தான் இதுகளுக்கு கண்கள் திறந்திருக்குது. அது வரைக்கும் நடந்த ஒரு விஷயத்திலும் இதுகளுக்கு என்ன செய்யல, கண்களையே தர. கர்த்த நம்மை நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். எவ்வளவு பிரசங்கனாலும் சில உறங்கி எழும்பிடுவார்கள். எழும்பியாச்சா? பிரைஸ் தி லார்ட். ஒரு சிலர் உண்டு, நல்ல பிரசங்கம்னா என்ன செய்வார்கள், அழகா உறங்குவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கண்ணும் திறக்காது. ஆனா சில வேளை அந்த கர்த்தரோடு உள்ள ஐக்கியம் வரும் பொழுதுதான். அப்ப ரொம்ப முக்கியம் கர்த்தரோடு உள்ள ஐக்கியம் என்று சொல்லுவது. அவர்களோடு அவர் பந்தி இருந்தார், அவர்கள் முன்னிலையில் அப்பத்தை பிட்டார். எப்பாடா இவ்வளவு நேரம் திறக்காத கண்கள் ஆச்சரியமாய் திறந்து விட்டது. பிரைஸ் தி லார்ட். அடுத்து என்ன நடந்து தெரியுமா? இப்படி தலையை தொங்க விட்டுக்கிட்டு 8 மைல் தூரம் நடந்து வந்த பார்ட்டிகள் ரெண்டும் தானே. இப்ப எதுக்கு அம்மாவுக்கு வந்துச்சு இது ரெண்டும்? இந்த இயேசுவை கண்ட உடனே, கண்ணு திறந்த உடனே, உடனே வாசிங்க. அந்நேரமே எழுந்திருந்து, அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய், எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். அப்ப எதுக்கு இங்க வந்தாங்க அம்மாவுக்கு? அங்கே இருந்திருக்கலாம் இல்ல, சோர்வின் காரணமாக அவர்கள் நம்பிக்கை இழந்து போய் வீட்டுக்கு 8 மைல் தூரம் என்ன செய்திருக்கிறார்கள், நடந்து வந்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரும் கூட 8 மைல் நடந்திருக்கிறார். அங்க வச்சே கண்ணை திறந்திருக்கலாம். வந்து இவ்வளவு தூரம் வந்து அவர் இங்க பந்தி இருந்து அப்பத்தை ஓபன் பண்ணி கொடுத்துட்டு அவரும் அங்க போயிட்டார். அடுத்த வசனம், இவங்க பேசிட்டு இருந்து அவர் அங்க வந்தார். இவைகளை குறித்து அவர்கள் பேசி கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவே நின்று எங்க நிக்கிறார், உங்களுக்கு சமாதானம் என்று. அவரும் வந்து அங்க எருசலேம்ல எல்லாருக்கும் சீஷர்களுக்கு நடுவில் வந்து நிக்கிறார். என்ன ஆச்சரியமா இருக்கு! சொல்ல போனா டிராமா மாதிரி இருக்கு இல்லையா? ஆனால் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை எப்படியெல்லாம் நடத்துகிறார். ஹல்லேலூயா. அவர் 8 மைல் கூட நடந்து வந்து இந்த சோர்வின் பார்ட்டிகளோடு கூட வந்து இதுகளுக்கு வீடு வரைக்கும் வந்து இதுகளுக்கு வீட்டில் உட்கார்ந்து கண்களை திறந்து இதுக்கு அடுத்தது ஒரே ஓட்டமா இங்க ஓடிடுச்சுங்க, எருசலேமுக்கு ஓடிடுச்சுதுங்க. உற்சாகத்துல கண்கள் திறந்த உடனே அப்புறம் அங்க போய் சீஷர்களோடு சொல்லிட்டு இருக்கும் பொழுது இயேசுவும் அங்கே வந்து அவர்கள் நடுவில் நிற்கிறார். ஹல்லேலூயா. எனவே சீடர்களுடைய சோர்வு சில வேளை இப்படித்தான் இருக்கும். எலியா தீர்க்கதரிசிக்கு வந்த சோர்வு போல, சோர்வு வந்து அதை தட்டி எழுப்பி கொடுத்த பிறகு சாப்பிட்டுக்கிட்டு திரும்ப என்ன பண்ணிட்டார் எலியா? திரும்ப தூங்கிட்டார். திரும்ப தூதன் வந்து தட்டுகிறார். அந்த அளவுக்கு மனுஷனுக்கு சோர்வு வந்துருச்சுன்னா இப்படிதான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளவு இந்த சீடர்களுக்காக 8 மைல் நடந்து வந்தாரே. ஹல்லேலூயா. வழியெல்லாம் பேசிக்கிட்டே வந்தாரே, வழியெல்லாம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே வந்தாரு, வந்து வீட்டில் வந்து உட்கார்ந்து அப்பம் பிட்டு அவளுடைய கண்களை திறந்து வைத்தார். ஹல்லேலூயா. நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் சோர்வின் பள்ளத்தாக்கிலே உங்களோடு கூட நடந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களோடு டெய்லி இரவும் பகலும் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் உன் தலை மட்டும் தொங்க போட்டு தலை தூக்குறாப்பிலே இல்லை, அந்த சோர்வு மாறுறாப்புல இல்லை, ஆனால் அவரும் விடுறாப்புல இல்லை. 8 மைல் இல்லை, 8 மாதம் நீ நட சோர்வாக, நான் உன்னோட கூட என்ன செய்கிறேன், நீ எனக்கு வேணும். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இந்த 8 மைல் நடந்த தூரத்தை இயேசு கிறிஸ்து தொட்ட உடனே ஒரே ஓட்டமாக ஓடி கடந்து விட்டார்களே. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு எத்தனை பேர் சோர்வில் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். சர்ச்சுக்கு வரும் பொழுதெல்லாம் ஒரு உற்சாகம் கிடையாது, அப்படியே தலையை தொங்க போட்டு என்னமோ சர்ச்சுக்கு போகணும் வரணும் இப்படி ஒரு போக்கில் போகிறது. சண்டே ஸ்கூலும் எடுத்துகிட்டு தான் வீட்டுக்கு போகணும், அதுவும் ஒரு சோர்வில். எல்லாம் நடக்கும், ஆனால் எல்லாம் ஒரு சோர்வில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உன்னோடு கூட இயேசுவும் நடந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதான் நற்செய்தி. இன்னைக்கு 8 மைல் தூரம் நடந்தவர், எப்பொழுது மகளே உன் சோர்வு நீங்கும், எப்பொழுது மகனே உன் சோர்வு நீங்கும்,
இந்த தீர்க்கதரிசிகளா சொன்னது அறியதுக்கு உனக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம், அதனால நானும் சேர்ந்து உன்னோட நடக்க வேண்டியதா இருக்கிறது என்று ஆனாலும் உண்மையில் அன்பு வைத்தபடியினால் இயேசு உன்னோடு நடந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவோடு ஐக்கியப்படுங்கள், இயேசுவோடு பேச தொடங்குங்கள், வீட்டிலே குடும்ப ஜபத்தை ஒழுங்கு செய்யுங்கள். கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியம் இருக்கும் பொழுது உங்கள் கண்கள் திறக்கும். ஹல்லேலூயா. சிலருக்கு எவ்வளவு பிரசங்கம் கேட்டாலும் கண்கள் திறக்கிறது இல்லை, எவ்வளவு வசனம் பேசினாலும் கண்கள் திறக்கிறது இல்லை. உங்களோடு இயேசுவோடு உள்ள உங்களுடைய ஐக்கியம். ஹல்லேலூயா. முதலாவது உங்கள் குடும்ப ஜபமாகிய ஃபெல்லோஷிப்பை சரி பண்ணுங்கள். அந்த ஃபெல்லோஷிப் சரியா நடக்கும் பொழுது நீங்கள் வசனம் வாசிக்கிறது உங்களுக்கு கண்களை திறக்கும். பிரைஸ் தி லார்ட். உங்க ஃபெல்லோஷிப் சரியா இருக்கும் பொழுது மற்றதெல்லாம் சரியா இருக்கும். சிலர் ஐக்கியங்களில் சரியில்லை, குடும்பத்துக்குள்ளேயே சரியில்லை, நண்பர்களுக்குள்ளேயே சரியில்லை, விசுவாசிகளுக்குள்ளேயே சரியில்லை. சபை ஆகிய ஃபெல்லோஷிப்ல கரெக்டா இருங்க. சபை ஆராதனை முடிந்த பிறகு வராதிருங்கள், உங்கள் கண்களை திறக்கும். சபை ஆராதனை நடுவிலே வந்து உட்கார்ந்து இயேசுவோடு உள்ள ஃபெல்லோஷிப்ல தேவனை ஆராதனை செய்யுங்கள். பாடல் வேளையிலே வந்து விடுங்கள். பாடல் ஆராதனை என்பது கர்த்தரோடு உள்ள ஐக்கியத்திலே நம்மை கொண்டு வருகிறது. அந்த ஐக்கியத்துக்குள்ள வந்துவிட்டு தேவ செய்தியை கேட்கும் பொழுது அப்புறம் சொல்லுவா, அப்புறம் சொல்றார்கள் இவர்கள், அவர் நேரமே பேசும் பொழுதே நம்முடைய உள்ளம் என்ன செய்ததான், கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டாகலாம். அல்லேலூயா. இப்படிதான் அநேகருடைய வேலை. பிரசங்கம் கேட்கும் பொழுது அப்படி பக்கு பக்குன்னு வரும், ஆனா அதை அடக்கி அடக்கி என்ன செய்வார்களாம், வைத்துக்கிடுவாரலாம். காரணம் அது வெளியே வர்றதுக்கு இடம் கொடுக்க அளவுக்கு கண்கள், அப்பொழுதுதான் எல்லாம் சரியா இருந்து உள்ள இருந்து பக்கு பக்குன்னு எரிஞ்சு அக்கினி வெளியே வர்றதுக்கும் கண்கள் திறக்கிறதுக்கும் ஒரே ஓட்டமா ஓடி சீசர் கூட்டத்தோட சேர்ந்து கொள்ளுகிறதுக்கும் கரெக்டா இருந்துச்சு. ஹல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, இந்த இயேசுவோடு உள்ள ஐக்கியம், தேவ பிள்ளைகளோடு உள்ள ஐக்கியம், சபை ஆராதனையின் ஐக்கியம், குடும்ப ஆராதனையின் ஐக்கியம், இவைகளை நீங்கள் செறிவடுத்துங்கள். செறிவடுத்தி கிறிஸ்துவுக்குள் இருங்கள், உங்கள் சோர்வுகள் எல்லாம் ஓடி போகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? நான் ஹல்லேலூயா சொல்லுங்க. எதுல உண்மை உள்ளவர்கள் நீங்க இப்போ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையா ஒருத்தருக்கும் சோர்வே இல்லையா? சோர்வே எனக்கு இல்லைன்னு சொல்லுகிறவர்கள் ஹல்லேலூயா சொல்லுங்க. பாத்தீங்களா, இப்ப தெரிஞ்சு போச்சு உண்மை. கத்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் அந்த எம்மாவு சீசர்களுடைய வேலை. சரி, இன்னைக்கு ஜோம் பண்ணுவோம். சோர்வுகள் நம்மை விட்டு மாறி போகும். நம்பிக்கை இழந்த அனுபவங்கள், சோர்வுகள், இதெல்லாம் கத்தர் மாற்ற வல்லவர். சில வேளை தான் எச்சரிப்பு. இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு கூட நடந்த பிறகு கூட கிரியே இல்லையே, 8 மைல் தூரம் நடந்த பிறகு கிரியே இல்லையே. காரணம், ஐக்கியங்கள் சரியில்லை. தேவனோடு உள்ள ஐக்கியத்தை விட்டுறக்கூடாது. எல்லாம் விட்டுட்டு உலகத்தோடு ஐக்கியம் கொண்டு கடைசியில் சண்டே சர்வீஸில் மட்டும் வந்து உட்காது. நாம் ஜபிக்க வேண்டிய நேரம் ஜபிக்கணும், குடும்பமாய் ஜபிக்க வேண்டிய நேரம் குடும்பமாய் ஜபிக்க வேண்டும். நம்ம இந்த சண்டை பகை இல்லாத அளவுக்கு ஐக்கியங்களை சரிப்படுத்தி கொள்ளணும், தேவனோடு உள்ள ஐக்கியத்தை சரிப்படுத்தி கொள்ளணும். இதையெல்லாம் நம்ம சரியாக வச்சிருந்தோம்னு சொன்னால் அப்புறம் சபையில் வந்து பிரசங்கம் கேட்கும் பொழுது உண்மையிலே கொழுந்து விட்டு எரியும், அதனால் பிரயோஜனமும் உண்டாகும். அல்லேலூயா. சரி, ஓகே. 3 காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். உபத்திரவத்தில் சோதனையில் நடக்கிறவர்களோடு இயேசு நடக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எதிர்ப்புகள் நடுவில், தடைகள் நடுவிலே, ஆனால் தேவனால் அனுப்பப்பட்டு முன்னே செல்லுகிறீர்கள். அதன் நடுவிலே தேவன் உங்களோடு இருக்கிறார். சொன்னேன், நம்பிக்கை இழந்த நிலையிலே, சோர்வின் நடுவிலே யார் நடந்து கொண்டிருக்கிறீர்களோ உங்களோடு கூடவே இயேசுவும் நடக்கிறார். ஆமேன். கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்தில் கண்களை மூடி ஒரு 5 நிமிடங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாய் திறந்து பேச தொடங்குங்கள். கர்த்தாவே, பிரைஸ் தி லார்ட். சோதனையில் இருக்கிறவர்கள் கர்த்தரோடு பேசுங்கள். இந்த சோதனையாகிய அக்கினி சூளையில் நீர் என்னோடு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நான் பயப்படாமல் இந்த சோதனையை ஜெயிப்பதற்கு எனக்கு கிருபை தாரும். ஹல்லேலூயா. எதிர்ப்புகள், தடைகள், இதை சந்தித்து கஷ்டப்படுகிறவர்கள் இந்த வேளையில் ஆண்டவர் இயேசுவை நோக்கி பாருங்கள். இயேசுவே, எனக்கு இறங்கும். ஹல்லேலூயா. 4 ஜாமத்தில் வந்து படவில் ஏறி அந்த படவை நன்றாய் கரை சேர்த்தீர் அப்பா, அதுபோல என் வாழ்க்கையிலே கிரியை செய்யும் என்று கேளுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோர்வின் நடுவிலே எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும், ஆனால் கர்த்தர் உயிர்த்தெழுந்த அன்றைக்கு என்ன என்ன வாழ்க்கை என்று வீடு நோக்கி போய் கொண்டிருக்கிற பரிதாபமான கூட்டம்,
ஹல்லேலூயா. எருசலேமில் தரித்திருந்து கழிக்க வேண்டிய கூட்டம் வீடுதோ தேடி போய் கொண்டிருக்கிறது சோர்வினால் நிறைந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சீஷரோடு இருக்க வேண்டிய நேரம் ரெண்டு பேரும் தனியாய் வீடு வீடு நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். சோர்வு தான் இதற்கு காரணம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க தேவ சமூகத்திலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீஷருடைய ஐக்கியத்தோடு இருக்க வேண்டிய நேரத்திலே சோர்ந்து தளர்ந்து ஆமென் வீடு நோக்கி போய் கொண்டிருக்கிற அந்த பரிதாப நிலைமைகள், இயேசு கூட நடந்தோம் கிரியை இல்லாத ஒரு சங்கடமான சூழ்நிலை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உயிர்த்தெழுந்த நாளில் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்க வேண்டிய நீங்கள், கர்த்தருடைய காரியங்களில் ஈடுபட்டிருக்க வேண்டிய நீங்கள், பிரைஸ் தி லார்ட். உயிர்த்தெழுந்த நாளில் தலையை தொங்க போட்டு விட்டு வீட்டுக்கு செல்வது நியாயமா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. க்ளோரி, 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 க்ளோரி. கர்த்தரோடு கூட எல்லாரும் வாய் திறந்து தயவுசெய்து பேசுங்கள். ஆண்டவரே, சோர்வுகளை மாற்றும் ஐயா. எம்மாவுக்கு போன சீடர்களைப் போல ஆண்டவரே, சில வேளை எவ்வளவு பிரசங்கம் கேட்கல, ஒரு கிரியை உண்டாகவில்லை நாதா, என் கண்கள் திறக்கவில்லையே, என் ஆண்டு தலை உயர்த்தப்படவில்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட. குடும்ப ஜபங்களை சரிபடுத்துங்கள், கூடி ஜபிக்கிற ஜபங்களை சரிபடுத்துங்கள். ஆமென். ஐக்கியங்களை சரிபடுத்துங்கள். சபை ஆராதனைக்கு டைமுக்கு வாருங்கள். பிந்தி பிந்தி வருகிறதை தவிர்த்து விடுங்கள். ஹல்லேலூயாய் உத்தம சாட்சியாய் எழும்புங்கள், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்காக. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உனக்காக 8 மைல் தூரம் நடக்க பண்ணாது. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எருசலேமில் சாட்சி கொடுக்கட்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட். தேவனே எங்களை உயிர்ப்பியும், தேவனே எங்களை உயிர்ப்பியும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட. ஆத்ம சந்தோஷம் கொண்டானந்திப்பான், ஆத்ம சந்தோஷம் கொண்டானந்திப்பான். நின் ஆத்ம மாறிக்கொண்டு நிரப்பணமே, நிரப்பணமே. ஆத்ம சந்தோஷம் கொண்டானந்திப்பான், ஆத்ம சந்தோஷம் கொண்டானந்திப்பான். நின் ஆத்ம மாறிக்கொண்டு நிறைக்கணமே, நின் ஆத்ம மாறிக்கொண்டு நிறைக்கணமே. வெளிச்சங்கள் வீசுன்னு அந்தகாரம் நீங்குன்னு, வெளிச்சங்கள் வீசுன்னு அந்தகாரம் நீங்குன்னு. தேவனுடைய ஆத்மா உள்ளில் ஸ்தாபிப்பான், தேவனுடைய ஆத்மா உள்ளில் ஸ்தாபிப்பான். மாயையாய லோகத்தில் நான் சேர்ந்து நிற்காதே, மாயையாய லோகத்தில். ஓ க்ளோரி, 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 க்ளோரி. ஹல்லேலூயா. ஒவ்வொரு உள்ளங்களும் உயிர்ப்பிக்கப்படும், சந்தோஷத்தினால் நிரப்பப்படட்டும். ஆவியின் சந்தோஷம், ஆத்மீக சந்தோஷம். லூயா. எம்மாவுக்கு போன சீடர்களுக்கு ஆமென். பந்தியின் நடுவிலே அப்பத்தை பிட்டு கண்களை திறந்தவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா சோர்ந்த உள்ளங்களும் ஆவியில் நிறைந்து ஜெபியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உள்ளங்களை உயிர்ப்பிப்பாராக. Hallelujah, hallelujah, hallelujah. Oh, ridala rabo shavala ba kavala ba riyanta rabo shala ba daraba. Hallelujah, hallelujah. Akkini sodai naduvile nirkira deva pullaigal aavil nirainthu jabiyungal. Kathar ungalai balapaduthugira, kathar ungalai balapaduthugira. Sadrak meshak abednegovodu naalam navarai akkinil ulaiyu andha deivam ungal naduvil irukira. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. Thandu valithu kashtapadugira deva pullaigal amen ungalde tholil, ungalde velai, ungalde vaalkai kurithu kavalaiyodu வாரத்தோடு ஆமென் முன்னே செல்ல முடியாமல் கஷ்டப்படுகிறவர்கள் 4ஆம் ஜாமத்திலே கடந்து வருகிறார். இயேசுவினிடத்தில் கடந்து வருகிறார்.
நாலாம் ஜாமத்தில் இயேசுவின் படகில் ஏறுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. உன் படகு ஜெயமாய் அக்கரை போய் சேரும். பயப்படாதே, திடன்கொள், பயப்படாதே. தேவ பிள்ளைகள் எல்லாம் மகிழ வேண்டிய நேரத்திலே நீயோ சோர்ந்து போயிருக்கிறாய். எல்லாரும் ஆராதனையில் மகிழும் பொழுது நீயோ கவலையோனால் கட்டப்பட்டிருக்கிறாய், கவலை சோர்வினால் கட்டப்பட்டிருக்கிறாய். எம்மாவுக்கு போன சீடர்களை போன்ற நிலை உனக்கு இருக்கிறது. உயிர்த்தெழுந்த கர்த்தர் உன் கண்களை திறக்கண்டோம். கண்களை திறந்து விடுங்க, நாங்கள் உண்மை காணட்டோம். உயிர்த்தெழுந்தவராய் காணட்டோம், வல்லமையாய் பிரகாசிக்கிறவராய் காணட்டோம். எருசலேமில் இருக்க வேண்டிய நேரத்திலே எம்மாவுக்கு போகிற அனுபவங்கள் மாறட்டும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட். எல்லாரும் கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து தேவனை மகிமைப்படுத்துவோம். உயிர்த்தெழுந்த கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், உயிர்த்தெழுந்த கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்களுமை பார்த்து ஜெபிக்கிறோம். நீர் அற்புதங்களை செய்கிற தேவன், உயிர்த்தெழுந்த கர்த்தர், இன்றும் ஜீவிக்கிற தேவன். குறிப்பாக கர்த்தாவே, உம்முடைய நாமத்து நிமித்தம் அக்கினிச்சூளை நடுவிலே நடக்கிற பிள்ளைகளுக்கு நீர் இந்த காலை வேளையில் கொடுத்த திடனுக்காய் பலனுக்காய் நன்றி. இந்த பிரச்சனைகளை பெரிதாக எண்ணாமல் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பட்ட பாடுகளை கண்முன்னே நிறுத்தி இயேசுவுக்காக வைராக்கியமுள்ள சாட்சிகளாய் ஜீவிக்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். சாதராக் மேஷாக் அபேத்நேகோவோடு அந்த அக்னிச்சூளையில் நாலாம் நபராய் நடந்து வந்த அதே இயேசு கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறீர் என்கிற தைரியத்தை, விசுவாசத்தை அந்த பிள்ளைகளுக்கு அதிகமாய் கொடுப்பீராக. மாத்திரமல்ல, ஆண்டவரே, என் தேவனிடத்திலே ஜபித்து தானே இந்த தொழிலை தொடங்கினேன், இந்த விவாகம் தேவ ஆலோசனைப்படி நடந்தது தானே, இந்த வீடை ஆண்டவரிடத்திலே ஜபித்தல்லவோ கட்ட ஆரம்பித்தேன், எனக்கு இவ்வளவு போராட்டங்கள் எதிர்ப்புகள் என்னால் முன் செல்ல முடியவில்லை என்று கஷ்டப்படுகிறவனுடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம். நாலாம் ஜாமத்தில் கடந்து வந்து படகை நல்வழிப்படுத்தின தேவன் அப்படியே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இடைப்பட்டு கிரியை செய்யும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எம்மாவுக்கு போன சீடர்கள் எவ்வளவு சோர்விலே நம்பிக்கை இழப்பிலே அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள். கர்த்தாவே, நீர் 8 மைல் தூரம் பேசினவரு கூட அவர்கள் உயிர்ப்பிக்க விடவில்லையப்பா. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் யாருக்கு இருக்கிறதோ கிருபையாய் இறங்கி ஆண்டவரை அவருடைய கண்களை நீர் திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அவருடைய கண்களை திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எருசலேமில் கழிக்க வேண்டிய நேரங்கள் சோர்வோடு எம்மாவுக்கு போகிறவர்கள் யாராக இருந்தால் ஒவ்வொருவரையும் நீர் சந்தித்து உயிர்ப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமது ஜனத்தோடு இருக்க வேண்டிய நேரம் ஜனத்தோடு இராதபடி சோர்வோடு வெளியேறுகின்ற நேரங்கள் இவர்களை சந்திக்கும்படியாக ஜெபிக்கின்றோம் தகப்பனே. ஒவ்வொருவரையும் தொடுவீராக அப்பா. சோர்வுகள் எல்லாம் அகற்றும் ஐயா. உயிர்த்தெழுந்த கர்த்தருடைய வல்லமையை பெற்று வாழும்படி உதவி செய்வீராக. சபை முழுவதும் உயிர்ப்பையும் பலப்படுத்தும். உமது கரமைகளோடு கூட இருப்பதாக ஆண்டவரே. பலவீனங்கள், சோர்வுகள், எல்லா வியாதி கூறுகள் ஓடி போட்டும் கர்த்தாவே. நாங்கள் உமக்காக உற்சாகத்தோடு எழும்பி செயல்பட ஒவ்வொருவருக்கும் கிருபை தார். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமே.